தர்மம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அடுத்து ஜெய்பால்னா கழுக்கா, இது வந்து என்ன பண்ணா அந்த பிக்மெண்டேஷன் தோல்வி ஏற்படுத்த பிக்மெண்டேஷன்லாம் கம்மி பண்ணி கலவைகள்லாம் வந்து நார்மல் இது கொண்டு வந்து செக்ஷுவல் டிரைவ் அறிமுகப்படுத்துறதுக்கு. அடுத்து ஜிஞ்சர் அட்டாக், இந்த இது வந்து இந்த இஞ்சி வந்து அந்த செக்ஷுவல் ப்ராடக்ட் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு ஆக்சிடேஷன் ஆகாமல் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு ப்ராடக்ட். அது மாதிரி யூட்டிலைசிங் ஹார்மோன் இருக்குது, எல்லாமே செக்ஷுவலுக்கான ஹார்மோன் ஆண்களுக்கு டெஸ்டிஸில், ஸோ அந்த ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து ஆலோவேரா, ஆலோவேரானா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிசையர், அந்த நம்ம செக்ஷுவல் இது பண்ணுங்க அந்த டிசையர் மூடை வந்து அதிகப்படுத்தும், பிஹேவியர் பர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர்லாம் அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ இது வந்து டெஸ்டோஸ்டிரோன் இந்த மாதிரி இருக்கிறதால வந்து அதிகப்படுத்தும் ஹார்மோன் ஆண்களில். இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை மீடியம் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளும் ஏழு நாளும் பதினோரு இன்க்ரீடியன்ட் இருக்கா. ஸோ இது அவ்வளோ வந்து ரொம்ப நமக்கு எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய இத்தனை இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இப்போதான் வந்து 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் தான் இங்கிலீஷ் மெடிசன், அதுக்கு முன்னெல்லாம் இதுதான். ஸோ இங்கிலீஷ் மெடிசன் வந்து இதுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கு எனக்கு தெரியல, ஆனால் ஆயுர்வேதிக் மெடிசனில் இதுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தாலும் நிறைய பிரச்சனை இருக்குது, இதில் இருந்தால் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் இருக்கு. இங்கிலீஷ் மெடிசன் நான் வந்து அதுக்கு கேரண்டி, இங்கிலீஷ் மெடிசன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிபி அதிகமாகிற மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த மெடிசன் பேர் என்ன ஒரு பேர் செல்வினாமிலே கிடைக்கிறது, பிராண்ட் அது எடுக்கும்போது பிபி அதிகப்படுத்துறது தலைவலி வருது, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு மெடிசன் சமைச்சு சொன்னார். ஆனால் இது எடுக்கும் அந்த பிரச்சனைகள் எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்கும்போது அது ஒரு இயற்கையான ஒரு ப்ராடக்ட்டு. ஆண்களுடைய செக்ஷுவல் வெல்னஸுக்கு டென்ஷன் குறைக்கிறதுக்கு, அந்த பிறப்பு உறுப்புகள்லாம் புத்துணர்ச்சி ஆகிறதுக்கு, செக்ஷுவல் பண்ணுங்கிற அந்த தோன்றதுக்கு, அந்த ஸ்பெர்மனுடைய கவுண்ட் அதிகப்படுத்துறதுக்கு. சில பேருக்கு வந்து முன்னாடியே வந்து எஜாகுலேஷன் ஆகிடுது, அதாவது உறவு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த விஞ்ஞானிக்கு வெளியே வருது, அந்த மாதிரி கண்டிஷனுக்கு இது அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு அழகான ஒரு ப்ராடக்ட்டு. 30 ml மார்னிங் மார்னிங்கே பெட் டைம் இது ரெண்டு டைம்ல எடுத்துக்கலாம், 12 வயசுக்குள்ளார வேணாம். இது 1 லிட்டர் ப்ராடக்ட். ஸோ இதனுடைய எம்ஆர்பி எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ 2000 ருபீஸ் நினைக்கிறேன், டிஸ்ட்ரிபியூட் பிரைஸ் 1599. ஸோ அந்த மாதிரி இது ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட்டு. நீங்கள் டாக்டர்கள் எல்லாம் நம்பி நீங்கள் போனீங்கன்னா அல்லோபதி மெடிசனில் என்னுடைய அனுபவத்தில் அது வந்து ரொம்ப ஒரு செலவுக்கு அதிகமாகும், அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்காது, சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து ஜென்ஸ் எடுத்துக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டு. நிறைய பேர் இதை எடுத்து நிறைய பேர் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டெஸ்டிமோனிஸ் இருக்கு அதிகமாக இருக்கு. விமனுக்கு வந்து விமன் கேர் சிறப்பு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இந்த இதை எடுக்கும்போது மெயினாக ஆண்களுக்கு இது அருமையான ஒரு ப்ராடக்ட், அந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணி. நிறைய பேர் நினைக்கிறாங்க பெண்களுக்கு தான் பாதிப்பு, நிறைய பேர் ஆண்களுக்கு அதிகமான இதில் பாதிப்பு இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு சூப்பர் ப்ரூட் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையாக ரெட் ஆலவேரா சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கு ரெட் ஆலவேரா விமன் கேர் சிறப்பு, ஆண்களுக்கு சூப்பர் ஃபுட் ப்ளஸ் ப்ளஸ். இதில் அவர் ஆண்கள் ரெட் ஆலவேரா கலந்து எடுக்கலாம் பத்து. எடுக்கும்போது கண்டிப்பாக கிட்டத்தட்ட பெங்களூரில் மட்டும் 28 பேருக்கு இதை ட்ரை பண்ணி கொடுத்துட்டு வந்தது, 28 பேருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் மூலமாக. இங்கேயும் நிறைய பேர் வந்து பார்த்து. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ப்ரோ வேதால ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்து பார்த்து அதில் நிறைய வந்து அந்த ரிசல்ட் கிடைக்கிற நிறைய வந்து இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 11 இன்க்ரீடியன்ட் உள்ள ஒரு சூப்பர் ஃபுட் ப்ளஸ் இந்த ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கற்குமின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிற அந்த மஞ்சள் பற்றி, ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இந்த மாதிரி இன்னும் 2-3 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணுவோம். ஆனால் எல்லா வெளியூர்ந்து வந்துருக்கீங்க, ஸோ அதில் எல்லாம் போக வேண்டி இருக்கு. ஸோ அதனால் இது போகுது ஒரு டீ பிரேக் முட்ட மாட்டாங்க, டீ குடிக்க வச்சுட்டு இந்த செஷன் முடிச்சுட்டு தான் போவோம். தனியாக ஆதாரம் கிளம்பிலாம் கிடைக்காது, ரொம்ப நல்லது இல்லை, நம்மளோட நல்லது ரொம்ப நல்லது எனக்கு மீட்டிங்கிறது ஒரு ஜூம் மீட்டிங் இருக்குது, நானும் கிளம்பிலாம் பார்த்தா ஒரு ஜூம் மீட்டிங் ஆரம்பிங் இருக்குது. ஸோ அதனால் லீடர்ஸ் என்ன பேச வேண்டியிருக்கு, இன்னும் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நிறைய டெஸ்ட் பண்ணி இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த டே வந்து யாரும் வேஸ்ட் பண்ணிடாது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்து திருப்பி எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ கம்பெனியை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சேர்க்க கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா